தமிழ்நாட்டின் வளர்ச்சியே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் பிரதமர் மோடி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த முறை 400 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்கு என்றார். இந்த கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாமக நிறுவனர் ராமதாஸ், அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக அக்கட்சியின் உயர்மட்ட குழு தில்லியில் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் உள்ளதால் இந்த முறை மக்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பின் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தேர்தல் அறிக்கை வரைவை ப. சிதம்பரம் கடந்த வாரம் தன்னிடம் ஒப்படைத்ததாக கூறினார். மேலும் இணையதளம் மூலமாகவும் வாக்குறுதிகள் குறித்த ஆலோசனைகள் மற்றும் கருத்துகள் கோரப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவி வகித்து வரும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுவை துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவிகளை நேற்று ராஜினாமா செய்தார். இதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பியிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், ஜார்க்கண்ட் ஆளுநராக பதவி வகித்து வரும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் இத்தகைய கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விரு கட்சிகளுக்கு இடையே இன்று உடன்பாடு கையெழுத்தானது. பாமக சார்பில் மருத்துவர் ராமதாசும் பாஜக சார்பில் அண்ணாமலையும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாட்டின் நலன் கருதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட முடிவு செய்திருப்பதாக கூறினார். தமிழக அரசியலில் மாற்றம் வரவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நல்லாட்சி தொடரவும் கூட்டணி சேர்ந்துள்ளதாக அன்புமணி தெரிவித்தார். பெட்ரோலியம் நிறுவனங்களுக்கு இடையேயான கேரம் போட்டி சென்னையில் தொடங்கியுள்ளது. ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த போட்டியை சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அரவிந்த்குமார் தொடங்கி வைத்தார். துவக்க விழா நிகழ்ச்சியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைமை அதிகாரி பிரேம்சந்த், சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சி பானை சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் தொகுதியில் தாம் மீண்டும் போட்டியிடுவதாக கூறினார். விழுப்புரம் தொகுதியில் டி ரவிக்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என்று திருமாவளவன் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செங்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த பல்கேரியாவின் கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்த முயன்றபோது இந்திய கடற்படையின் துரிதமான நடவடிக்கையால் இந்த கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதற்கு பல்கேரிய அதிபர் ரூமன் ராதேவ் இந்தியாவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பல்கேரிய ஆளுமிகள் 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதை அறிந்து மகிழ்ச்சியுற்றதாக தெரிவித்தார். மேலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நேவிகேஷன் துறையில் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் கடத்தல் சம்பவங்களை தடுத்து தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.